ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ವಾಸಿರಾ? சரிங்க. Gears and Pinions Private Limited ஒரு ஃபேக்டரி. சரிங்க. அங்கنا ஹீட் ட்ரீட்மென்ட் ஷாப்ல சூப்பர்வைசரா இருக்கேன். வெரி குட். சோ மை எக்ஸ்பீரியன்ஸ் अराउंड 35 இயர்ஸ். சரிங்க. என்னுடைய ஏஜ் வந்து 51. ம் ம். சோ I wanted to start a heat treatment shop start பண்ணனும்னு பிளான்ல இருக்கேன். ஓகேங்க. சோ how do you feel whether I will succeed because my backlog is age. ஓகே. என்ன ஏஜ் உங்களுக்கு? 52 சார். 52. ஓகே. Oh, okay. yeah.

தைரியமா எங்க இருக்கு பணம் பாருங்க ஓகேங்களா இம்மீடியட்டா ஆரம்பிங்க எந்த இடம்னு பாருங்க எவ்வளவு வாடகை ஆரம்பிச்சா எவ்வளவு ஆர்டர் வரும் முதல்ல எங்கெல்லாம் ஆர்டர் வரும் பாருங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க பாருங்க இந்த ஆர்டர் மூலமா எவ்வளவு கொண்டாடலாம் அப்படின்னு பாருங்க கம்பெனி பேரை பாருங்க சூப்பரா ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு வசந்த் டிவிக்கு நன்றி சொல்லுங்க உங்களால வந்து வசந்த் டிவி அவர்களே உங்களால வந்து நான் நல்லா இருக்கேன் எப்படி பிரமாதமா இருக்குன்னு சொல்லி நீங்க லெட்ரு எழுதுங்க நீங்க நல்லா வருவீங்க மனசு நல்லா இருக்கு ஆல் தி பெஸ்ட் தைரியமா இருங்க நன்றி உங்களோட அழைப்புக்கு அதாவது நீ நீங்கள் சொல்லும்போது ஒரு தன்னை எப்படி வளர்த்துக்கொள்வதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதில் முக்கியமானது இந்த பழகும் தன்மை ஹியூமன் ரிலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா எப்படி தன்னை ஒரு பழக்க வழக்கத்தை தன்னை வந்து அவர் தன்னை வளர்த்துக்கொள்வது அது பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான நாட்டில் வந்து அடுத்தவங்களை குத்துணுங்கிறதான் எங்கே சான்ஸ் கிடையாது நீ குறை சொல்லிட்ட நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு குத்துறது தான் இது பெரும்பாலும் நிறுவனத்திலையும் சரி வே எல்லா லெவல்லையுமே வந்து தன்னை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற உணர்வு இருக்குது ஆனால் இவன் குறை சொல்கிற மாதிரியே பண்ணுவான் பேசுகிற பூரா குறையவே இருக்கும் நான் கேட்குறேங்க ஒரு தம்பி நல்லா வேலை செஞ்சுருக்காரு தம்பி குட் நல்லா வேலை செய்கிறேன் சூப்பர் அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து முதல்ல என்ன பண்ணுவான் ஐயோ சார் வந்து நல்லா நல்லா வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு சார் தேங்க்யூ சார் அப்படின்னு போயிட்டு அடுத்த நாள் அந்த வேலை இன்னும் சிறப்பாக செய்ய ட்ரை பண்ணுவான் ஏன்னா நம்ம பாராட்டியிருக்கோம் இந்த பாராட்டுக்காகவே இவன் நல்லா வேலை செய்வான் சில பேர் இருக்கான் ஒரு ஆள் இந்த வேலையை எப்படி விட்டு கொடுப்பா அப்படின்னா யாரே கன்சார்ட்டியா ஐயோ ஏய் நீ எல்லாரும் செய்ய மாட்டடா அப்படின்னா அவன் செய்யவே மாட்டான் இப்போ குழந்த வருது வரும்போதே விழுந்த பேரை பார்த்து பார்த்து விழும் அதுதான் வாராஜா விழு ஒரு குழந்தை கீழ விழணும் உடைக்கணும் அதெல்லாம் பண்ண தான் குழந்தை சி இந்த பேசுகிற வார்த்தைகளை வைப்ரேஷன் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய பார்த்து சனின இப்படி தான் ஆரம்பிக்கிறான் ஏங்க நல்ல வார்த்தை வராதா ரஜா குட் சூப்பர் இப்போ என் வீட்டில் என் பொண்ணு சின்ன பொண்ணு கிருஷ்ணிகான் ஒரு மூணு வயசு ரெண்டு மாதம் குழந்தை அந்த குழந்தை சில விஷயம் நல்ல விஷயம் பண்ணும் பண்ணுவோம் நான் பண்ணு நான் வாங்கின கப்பெல்லாம் மேலே ஷீல்டு அடிக்க வச்சு நிறைய கப்ஸ் வச்சிருப்பேன் இப்போ நல்லது செஞ்சால் உடனே ஒரு கப் எடுத்து கொடுத்து மிகப்பெரிய சாதனை புந்திருக்கிற என் செல்லக்குட்டி கிருஷ்ணிகா அவர்களுக்கு அவருடைய சாதனையை பாராட்டி இந்த கப்பை அன்பளிப்பாக அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மனசில் அப்படி அப்படி பார்க்க சுற்றி பார்க்கும் பார்த்துட்டு உடனே நான் கையை கொடுத்துருவேன் குட் உடனே அவங்க அம்மாட்டை போய் அம்மா கையை கொடுமா உடனே பாட்டி தாத்தா எல்லாட்டையும் கையை கொடுக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன மோட்டிவேஷன் அந்த பழகுற விதம் தான் இதை நான் இப்பவே சொல்லி கொடுக்குறோம் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா குழந்தைங்க சாப்பிட்டு இருக்கும் ஏ அவன்கிட்ட கொடுக்காதா நீ வச்சுக்கோ வச்சுக்கோ இது எங்கே கொடுக்கும் இன்னொருத்தர் கொடுக்குற பண்புடன் வளர்க்குறதே கிடையாது அப்போ கையில் இருக்க குழந்தை அண்ணனுக்கு குடுமராஜா உடனே அண்ணா இவன் கொடுக்கும்போது அது சொல்ல கொடுத்துரு அந்த அண்ணா தேங்க்ஸ் சார் சொல்லித் தரல தேங்க்ஸ் சார் சொல்லலை ஏன்னா இது சொல்லிக் கொடுக்கும் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லணும் அப்போ வாங்கினாக்கா வெல்கம் சொல்லணும்னு அப்போ இந்த பழகிற நம்ம பேசுவோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நேர் தொடர்ந்து தொடர்பில் உள்ளார் வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க அருள் மணி சார் இருக்காருங்களா உங்களோட பேர் சொல்லுங்க என் பேர் சாகுல மீது தேனாம்பேட்டில இருந்து பேசுறேன் சென்னை தேனாம்பேட்டை இருந்து சாகுல மீது பேசுறீங்க உங்களோட கேள்வி என்னங்கிறத கேளுங்க நண்பர் ஷாகுல் மீது வணக்கம் சொல்லுங்க எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் சரி சம்பளம் இல்லாம செய்ய தயாரா இருக்கேன் சம்பளம் இல்லாம செய்ய தயாரா இருக்கீங்க ஆமா டிராபிக் கிளியர் பண்ண முடியும்

சிட்டி வந்து ரொம்ப சுத்தமாக பண்ணுவேன் டிராஃபிக் நல்லா பண்ணுவேன்னு சொல்றீங்க அங்கே நான் இந்த ஈக்காட்டு தாங்கள் பகுதியில் பார்த்தேன் ஒரு ஒரு பத்து நிறுவனங்கள ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொடுத்து அந்த பகுதியில் டிராபிக் அவர் போட்டிருக்காங்க அவருக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளமா கேட்டேன் அது மாதிரி உங்கள் ஏரியாவில் போய் நீங்கள் நாலு தடவை ஏதாவது நல்ல டிராஃபிக் இருக்குன்னு நின்னீங்கன்னா வச்சுங்களேன் உங்களை பார்ப்பான் நான்லாம் காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக போலீஸ் ஆஃபீஸர் அவங்க நல்லா பண்ணுறாங்க இந்த உலகத்தில் ரொம்ப பாராட்ட வேண்டிய அது டிராஃபிக்கில் நிற்கிறதுனு சாதாரண விஷயமா அப்படியேங்கப்பா தெய்வங்கள் அவங்க இந்த கா இந்த பஸ்ஸு ஓட்டுற டிரைவரும் டிராஃபிக் இருக்கிற போலீஸும் அவ்வளோ பாராட்ட வேண்டியவர்கள் அப்படி அவங்க நான் போய் சார் சூப்பராக பண்ணுறீங்க சார் சொல்லுவேன் நீங்கள் போய் அதே மாதிரி டிராஃபிக் நின்று ஒரு முக்கியமான இடத்துல ரொம்ப டிராஃபிக் இருக்குது நின்று எல்லா வேலையும் செய்யுங்க நாலு பேர் பாராட்டி என்ன பண்ணுவான் ஒன்று என்ன இந்த அளவுக்கு லூசாகவே இவையாக விற்கிறாங்க நினைப்பான் இன்னொருத்தர் தம்பி நல்லா பண்றீங்க தம்பி உங்களால இந்த டிராபிக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க யாராவது கடைக்காரன் கூப்பிடுவாங்க சார் நீங்க பண்ணுங்களேன் நீங்க ரெண்டு நாள் வரல வச்சீங்கன்னா திரும்பி டிராஃபிக் அதிகம் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு வேலையை குடுத்துருவாங்க நீங்க போய் கமிஷன்கிட்ட கேட்டேன் சொன்னீங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு மூணாவது படிச்சவங்க சேர்த்துப்பாங்களா என்னன்னு தெரியல அத உங்க பகுதியில் சரி நீங்க ஏன் அதிலே போன நினைக்கிறீங்க டிராஃபிக்ல அதோட வேற திறமை இல்லையா உங்களுக்கு இல்லையா இரவு தூக்கம் வரலையா என்ன நினைச்ச நாட்டு மக்கள் படுற காலத்துல பாக்கிய ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேங்க் சொல்லுங்க எங்கன்னு போய் ராத்திரில கொள்ளடிப்போம்

சுண்டல் அவன் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ஆயா வந்து வேர்க்கடலை உட்கார வச்சு விற்கிறாங்க அந்த வேர்க்கடலை வித்துட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க பிள்ளை கல்யாணம் பண்ணுறாங்க வீட்டு வாடகை வந்து அறுநூறு ரூபாய் கொடுக்குறாங்க நீங்க பீச்சில் போய் உட்காந்து பாருங்க என்னென்ன விதமான நாட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லி மனநிலை உங்க மனசு வந்து எந்த வேலையும் செய்ய தயார் போய் இறங்குனீங்கன்னா எல்லாமே ஒன்றும் இல்லைங்க கரும்பு சுத்தரா ஜூஸ் போடுறாங்களா சுத்தினாக எண்பது ரூபாங்க கூலி சார் ஒரே ஒரு நீங்க கவனிக்கல என் குடும்பம் நல்லா எனக்கு வருமானம் இருக்கு ஐயா ஐயோ வருமானம் இருக்கு ஏன் கவலைப்படுறீங்க கவலையே படாதீங்க ஒன்று சொல்றேங்க நீங்க வந்து ஒரு விஷயத்தில் உங்களை பாராட்டுறேன் நல்ல செய்ய நினைக்கிறீங்க நாட்டுக்காக உழைக்கணும் நினைக்கிறீங்க அது வந்து மூணாவது தான் படிச்சிருக்கீங்க சொல்லி மனசார உண்மையை ஒத்துக்கிட்டீங்க ஆனா தூக்கம் வரலன்னு சொல்றீங்க அது என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க தெளிவோட இந்த விஷயத்தை செயல்படுங்க உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் சூப்பரா இருப்பீங்க தூக்கம் வருதுன்னு சொல்லி விசேஷ டிவி ஃபோன் பண்ணி சொல்லுங்க மிக்க நன்றி உங்களோட இருக்கு அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா ஒரு தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு பழகும் தன்மை வேணும்னு சொல்லு கூடிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் தவறாமை ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தன் உயர்வதற்கு எப்படி முக்கியம் அது எப்படி வந்து கத்துக்கணும் நினைக்கிறீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுங்க இருக்குங்க இப்ப பழகிற விஷயத்தை பத்தி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்துள்ளார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா

மனசுக்கு முதல்ல வயசாக ஒன்னு சொல்றேன் நீங்க கம்ப்யூட்டர் வந்து பக்கத்து வீட்டுல அந்த தெருக்க யாருக்கா ரிப்பேர்னா செய்ய சொல்லுங்க முதல்ல கம்ப்யூட்டர் வீட்டுக்கு போற அவங்க கொடுத்துருப்பாங்க ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அதை ரிப்பேர் பண்ண 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 இது அப்படியே பரவும் இப்படியே பரவோம் அங்கங்கே விசிட்டிங் கார்டு கூட சொல்லுங்க அங்கங்கே யாரை தெரிஞ்சவங்க கூட நீங்கள் கொண்டு போய் அந்த அட்ரஸை கொடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ரொம்ப நல்லா பண்ணுறாரு ரொம்ப நல்லா ஹார்ட்வேர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி அப்படியே பரவி உங்களுக்கு பெரிய வருமானம் வரும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க இல்லை வந்து அவர் டீச்சர் லைன் படிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க அந்த துறையில் ஒரு பள்ளி கூட போக முடியும்னா போகட்டும் இல்லையா ஒரு பத்து பிள்ளைங்க டியூஷன் வீட்டில் எடுக்கலாம் இல்லை இவரே ஹார்ட்வேர் சொல்லித்தரேன்னு சொல்லி வெளியில் போர்டு சொல்லித் எங்கேயா மாட்டாங்க இப்போ வெளியில் ஆயிரம் ரூபாய் வராங்க வச்சுக்கலாம் நீங்கள் ஐநூறுபா வாங்குங்க வீட்டு தேடி மாணவர்கள் வருவாங்க வீட்டில் சொல்லித் சொல்லித்தர சொல்லுங்க நல்லா வளமானது இருக்காலும் மனசில் தான் இல்லை நன்றி மிக்க நன்றி உங்களோட அழைப்பிற்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்ல ஆரம்பித்தீர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணுன்னாங்க மிஸ் லேனா நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் கொடைக்கானலில் நான் அவரை மீட் பண்ணியிருந்தோம் மறுநாள் காலையில் வந்து எட்டு மணிக்கு ஏறும் குறைன்னு அவர் சொல்லியிருந்தார் நான் என்ன நினச்சிருந்தேன்னா இவர் எங்கே வேறு போகிறாரு அப்படி நினச்சி மறுநாள் காலையில் நான் ஏழு ஐம்பது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது டக் டக்கம் சத்தம் கதை தட்டுறேன் என்னென்னு பார்த்தா எல்லாம் நினைக்கிறாரு அது ஒரு ப்ரின்ஸ்பல்லை வந்து அந்த மெயின்டென்மெண்ட் பிறகு நான் பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா நேரத்துக்கு போகிற எல்லோரையுமே இந்த உலகம் மதிக்கிறது யார் தாமதமாக போகிறாங்களோ அவங்க வந்து அடுத்தவர்களை மதிப்பதில்லைன்னு ஒரு அர்த்தம் வந்துடும் ஏன்னா தாமதமாக போவர்களுக்கு அவருடைய இம்பார்டன்ஸ் தெரியாமல் தான் லேட்டாக போகிறோம் நம்ம அப்போது நேரத்துக்கு போகும்போதே ஐயோ அவர் அருள் பண்ணி சீக்கிரம் வந்துட்டு நம்ம நேரத்துக்கு போயிடணும் அப்படியே மற்றவங்க பயந்துட்டு வருவாங்க சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க யார் வர்றாங்களே வரலையோ ஆறு ஒன்றுக்கு ஆரம்பிச்சுருவாங்க அப்போ மற்றவங்க பயம் வந்துடும் சார் நம்ம ஒரு மீட்டிங் ஆறு மணிக்குன்னு போட்டா ஆறு என்ன ஏழு மணி தான் அனுப்பிப்போம் மெதுவாக போகிறோம் நீங்கள் நீங்கள் ஆறு மணிக்கு தொடர்ந்து ஆரம்பிங்க கரெக்டாக அடுத்து சொல்லுவாங்க ஐயோ இந்த நிறுவனத்தில் ஆறு மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிடும் வாவான அஞ்சரைக்கு வந்து உட்காந்துருவாங்க இது மனப்பான்மை தான் நம்ம டைம் போகணுங்கிற உணர்வு வந்து சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் அதுக்குள்ள கால ரெடியாக கண்டிப்பாக நான் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சந்திரமோகன் அடையாறுலேருந்து பேசுகிறேன் அடையாறுலேருந்து சந்திரமோகன் பேசுகிறீங்க உங்களோட கேள்வியில் என்னங்கிறத கேளுங்க

தொழில் முனைவர் பயிற்சி சார் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கான எல்லா பயிற்சிகளும் ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு எல்லோரும் கொடுக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி பாருங்க எம்எஸ்எம்இ நிறுவனம் முன்னாடி எஸ்ஐஎஸ்ஐன்னு ஒரு இருந்துச்சு அது இப்போது எம்எஸ்எம்இனு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அது வந்து கிண்டியில் இருக்குது அதில் எல்லா இளைஞர்களுக்கும் எந்தெந்த வேலை வேலைவாய்ப்பு தேவையோ அந்த துறை இளைஞர்களெலாம் வர வச்சு இலவசமாக இந்த அரசாங்கமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயிற்சியை வந்து கொடுக்குறது இல்லாமல் சர்டிஃபிகேட் தராங்க அவங்க முடித்தான பேங்க் லோன் வாங்குறது என்ன வழி எவ்வளோ பட்ஜெட் தேவை எல்லா விஷயங்களும் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் நாங்கள் நிறைய இடத்து இந்த மாதிரி ட்ரைனிக்கெலாம் போகிறோம் அந்த ட்ரைனிங்லாம் போகும்போது அந்த இளைஞர்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க சரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு வாய்ப்பையே இல்லை நினைக்கிறோம் அரசாங்கமே வாய்ப்பு தருது எல்லா துறையிலும் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு தருது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம போய் அப்ளிகேஷன் போடுறதில்லை அப்ளிகேஷன் போட்டு அங்கே போய் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள் ஒரு மாதம் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிரமாதமாக டெவலப் ஆகி வராங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நண்பர் உங்களுக்கு தெரியும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க உங்கள் அந்த இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தொலைபேசியில் பேச சொல்லுங்கள் நான் எல்லா தகவலையும் முழுசாக கொடுக்குறேன் உங்களுக்கு நினைப்பில் வந்ததுக்கு சந்திரமோகன் சார் ரொம்ப நன்றி மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு இது போன்ற பல்வேறு தொடர்பில் உள்ளார்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம் அதற்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் ஓகே ஒன் ரைட்

ஜாயின் பண்ணுறதுக்கு என்னன்னா முதல்ல ஒரு லெட்டர் எழுதணும் உங்களுடைய இது பட உங்கள் படத்தை பற்றி சொல்ல எழுதணும் அவருடைய படங்களை விமர்சித்து இது பற்றி இதற்கு எனக்கு பதிலளிக்கும் ரெஸ்பான்ஸே இல்லை திருப்பி ஒரு பதில் எழுதணும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கடுத்து முதல் இதோட ஜெராக்ஸ் கீழே ஒரு குறிப்பு மட்டும் முதல் கடிதத்துக்கே பதில் வராதால் இரண்டாவது கடிதம் எழுதுவது அவ அசிங்கம் உங்களுடைய முதல் கடிதத்துக்கு பதில் என்னுடைய முதல் கடிதத்துக்கு பதில் வரும் வரை என்னுடைய முதல் கடிதமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு

Free gifts and higher purchase options. Come Joe, buy ACs from mm. Assam Co and avail the off-season benefits. Assam Co. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது அனைத்து துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் அதன் எதிர்காலங்கள் அதன் தகுதிகள் மற்றும் பயிற்சிகள் குறித்து அருள்மணி அவர்கள் நமக்கு கொண்டிருக்கிறார் அதாவது நீங்கள் நேரம் நேரம் சொன்னீங்க சொன்னீங்க இது தன்னை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் சொன்னீங்க இதை தவிர வேறு என்னென்ன பயிற்சிகள் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகிறது முதல்ல அடிப்படை என்ன வெறும் தெரியணும் அது அடையிறதுக்கான வழி என்னன்னு தெரியணும் வழி தெரியலையா அதை போடணும் அது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நீ தட்டுடான்னு சொன்னால் கதவை மூடியது யார் இவன் கேள்வி தட்டாதங்க திறக்கும் என்ன கூட தட்டங்க திறக்கலங்க நீ தட்டு திறக்கிற வரைக்கும் தட்டு ஒரு நாள் திறக்கும் அப்போ அந்த மனப்பான் வரணும் ஒரு விஷயங்க முயற்சி செஞ்சால் கிடைக்காது ஒன்றுமே கிடையாது அதாவது உழைப்பு கடின உழைப்பு மேலும் கடின உழைப்பு இவன் வெறும் உழைப்புட்டு போடுவான் இந்த கடின உழைப்பு என்ன தெரியாது இன்னும் கடின உழைப்பு அப்போ எவ்வளோ கடினமாக உழைக்கிறோமோ அவ்வளோக்கும் பலன் கண்டிப்பாக தந்தே தெரிஞ்சதில்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இவ உழைக்கிறதே கஷ்டப்படுறானே மனசே இல்லையே தன்னம்பிக்கையே இல்லையே என் வீட்டு செவத்தில் சோர்ல என்ன எழுதியிருக்கேன்னா முயற்சி என்பது முழு சக்தியை வெளிப்படுத்துவது முயற்சி என்பது முழு சக்தியை வெளிப்படுத்துவது நான் அந்த பகுதிக்கு வந்து நான் குடியிருப்பாளர் சங்க தலைவராக இருக்கேன் எதிர்த்தவர்கள் எழுதியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கவில்லையா நீயே வாய்ப்பை உருவாக்கு இவன் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கல வாய்ப்பு கலையே எனக்கு வேலை கிடைக்கல உடைக்கல நீ வச்சு நீ பத்து பேர் வேலை கொடு உனக்கு சக்தி இருக்கு அந்த சக்தி நீ உணரு இந்த சக்தியை உணராத வரைக்கும் அவரால் முன்னுக்கு வர முடியாது இப்போது நூறு சதவீதம் வந்து வெற்றி பெற நினைக்கிறான் ஆனால் உழைக்கிறது நாற்பது சதவீதம் அப்போ நூறு சதவீதம் உழைக்கணும்னு சொன்னால் நம்ம நூறு சதவீதம் எஃபர்ட் பண்ணணும் அது எதுக்கு நூறு சதவீதம் முயற்சி பண்ணிட்டு எண்பது சதவீதம் உழைக்கிறது தொண்ணூறு சதவீதம் உழைக்கிறது எழுபது உழைக்கிறது அப்போ நூறு சதவீதம் வரணும்னு சொன்னால் நூறு சதவீதம் உழைக்கணும் உழைப்பை போட்டால் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக தொடர்ந்து பேசவும் நேர் தொடர்ந்து தொடர்பில் உள்ள வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் சென்னையில ரகு பேசுறேன் சென்னையில இருந்து ரகு பேசுறீங்க உங்களோட கேள்வி என்னங்கறத கேளுங்க வணக்கம் ரகு சொல்லுங்க வணக்கம் சார் நான் பிசி பயோ கெமிஸ்ட்ரி பண்றேன் ரகு ஏன் தயங்க தயங்க பேசுறீங்க போல்டா பேசுங்க ரகு சொல்லுங்க பிசி பயோ கெமிஸ்ட்ரி பண்றேன் சரிங்க செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அது ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் நல்லா டெவலப் பண்ணிருக்குங்க ஸ்கோப்பு இருக்காது நினச்சா ஜாயின் பண்ணிங்க சரி ஒவ்வொரு துறையும் ஒரு துறை கொஞ்சம் டவுன் ஆகும் திருப்பி சைக்கிள் மாதிரி தான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து ஐயோ போச்சே போச்சு திருப்பி மேலே வரும் நாளைக்கு ஒரு இன்னொரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆகும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்த துறையில் நல்லா இறங்கியிருக்கீங்க மன நிம்மதியோடு பண்ணுங்கள் அது நம்ம நல்லா தான் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க ஐயோ இந்த துறையில் எதிர்காலம் இருக்கா முன்னேற முடியுமா முன்னேற முடியாதா வேறு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வேணாம் செய்கிறத நீங்கள் சிறப்பாக செஞ்சிங்கன்னாவே நல்லா பண்ண முடியும் நல்ல துறையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க நல்ல எதிர்காலம் உண்டு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு வாய்ப்பு வெற்றி நிச்சயம் மிக்க நன்றி உங்களோட அழைப்பிற்கு இதோட சேர்ந்து இந்த மின்திறன் பயிற்சி சாஃப்ட் ஸ்கில் சொல்லப்படும் மின்திறன் பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த வேலை வாய்ப்புகளை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இன்னைக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு டீம் பில்டிங் டைம் மேனேஜ்மெண்ட்டு இப்படி யாரும் எல்லாமே மோட்டிவேஷன் கம்யூனிகேஷன் இப்போது கம்யூனிகேஷன்னா தன்னை வெளிப்படுத்த கூட தெரியல நீங்க உங்களை விளம்பரப்படுத்தணும் இப்போ உங்களை பத்தியே நீங்க வெளிப்படுத்தவே தெரியலன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும் மற்றவங்க தெரியாது அப்போ கம்யூனிகேஷன் விஷயம் இப்போ ஒரு வேலை கிடைக்கிறோம்னா ஒரு இளைஞன் மேலே வரணும்னா ஒருத்தர் சொன்னா எதுவாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் இப்ப நான் பேசுறது வந்து பாத்துக்கிற ஆடியன்ஸுக்கு புரியலன்னு சொன்னா நான் சரியா கம்யூனிகேட் பண்ணல நீங்க பேசுறது எனக்கு புரியலன்னு சொன்னா நான் சரியா கம்யூனிகேட் பண்ணல நீங்க சொல்றதுக்கு நான் சரியான பதில் சொன்னா சரியா கம்யூனிகேட் பண்ணல அப்ப கம்யூனிகேஷன் என்பது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சரியா அடுத்தவங்களுக்கு போய் சேரணும் நூறு சதவீதம் சேரணும் அப்போ அந்த கம்யூனிகேஷன் சரியாக இல்லாததுனால தான் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு தோல்வி பாதியில் போயிட்டு இருக்காங்க அதுக்காக சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு துறையில் நிறைய பயிற்சியில் நாங்கள் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறோம் நிறைய நிறுவனங்களுக்கு போகிறோம் இப்போ இந்த போர்த்திஸ் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்துருக்கோம் எப்படி பேசுறது எப்படி கஸ்டமரை டீல் பண்ணுறது கஸ்டமர் வந்து மனம் சுளிக்காமல் எப்படி பண்ணுறது அவங்க மேலதிகாரி கூட எப்படி பழகிறது இப்படிங்கிறேன் அது அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப பிரமாதமாக நல்லா டெவலப் ஆகிறாங்க நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகுது ஒரு பயிற்சின்னு ஒன்று வந்தால் முன்னேற்றமே இப்போ சமைக்கிறது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது சமைக்கிறது இல்லை நீங்கள் உப்பும் காரம் மிளகா போட்டிங்கன்னா ஒன்று கூட ஆயிடும் அப்போ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக சாம்பார் கிடைக்கும் அப்போ சரியாக சமைக்கணும்னு சொன்னால் பயிற்சி தேவை அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு ட்ரைனிங் பயிற்சி தேவை அந்த பயிற்சியை தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மூலம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நேர் தொடர்ந்து தொடர்பில் உள்ள வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

இப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் ப்ராஜெக்ட் வந்தோன்னா கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அட் த சேம் டைம் வந்து எனக்கு வந்து வீட்லேயும் ப்ரெஷர் இருக்குது வெளியும் போக முடியல ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நான் முடிச்சு கவலை ரகு என்ன பேர் சொன்னீங்க இல்லை பேர் பேர் பேசுறீங்க சாரி பேர் பேர் உங்கள் பேர் ரகு ரகுதானே மணிகண்டன் 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 ஒரு சராசரி இளைஞனுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு அந்த நிறுவனத்துல வந்து உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிடலாம் வருத்தம் வர செய்யும் வீட்டுல வந்து சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா இல்ல இல்லை சரி இல்ல அப்போ உங்க நல்ல அப்பா அம்மா ஓகேவா இப்படிலாம் திட்டுவாங்க இதெல்லாம் கவலையே படக்கூடாது அது நம்ம மனசுல வந்து நல்லா வரப்போறோம் வச்சுக்கோங்க அது திட்டும் போது யாராவது திட்டாங்கன்னா அதுக்கு தான் ரெண்டு காது இருக்கு இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் தான் அப்படி வச்சிக்கங்க ஓகே நல்லது சொல்லும்போது இந்த காது வாங்கி மனசுல வச்சுக்கலாம் இப்போ வீட்ல பிரஷர்னா என்ன மாதிரி பிரஷர் வேலைக்கு போலன்னு கேக்குறாங்களா ஆமா டெய்லி எங்க அப்பா வந்து ஜஸ்ட் தி ஹீ இஸ் கோல்டிங் மீ

நல்லா செய்யற ஒரு ஆளையே அந்த கம்பெனி நிராகரிக்கிறது சொன்னா சரியா இல்ல

கொரத்தான் மணிகண்டன் உன்னு சொல்லிட்டோம்மா இந்த தமிழனுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிறது ரொம்ப கஷ்டம் உன்னு சொல்லிட்டா இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தெரியல பேசுறான் சொல் நான் போன கல்லூரிய சொல்றாங்க ஏன் இங்கிலீஷே போன் பண்ணி ஒருத்தன் உயிரை எடுக்கிறான் சாந்தனம் பண்ணி சாரு இங்கிலீஷே வரல சார் என்ன சார் பண்றதுங்கிறான் ஆனா இவன லவ் லெட்டர் எழுதி சொல்லுங்க உடனே எழுதுவேன் இது எப்படியா தெரிஞ்சு உனக்கு லவ் லெட்டர் எழுது மட்டும் தெரியுது இங்கிலீஷ் அதாவது இதுக்கு எழுதுவான் கண்ணே மணியே முத்தே உன்னை போல இல்லை எல்லாம் கதை விடுவான் ஆனால் இங்கிலீஷ் வரலங்கிறேன் அப்போ முயற்சி இல்லை மணிகண்டன் உங்களை போன முத்தான மணியான நல்ல வாய்ப்புள்ள திறமைசாலைக்கு இந்த நாடு தேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்ளிகேஷன் தட்டி விடுங்க உங்களுக்கு வீட்டை கதவை தட்டுவாங்க வேலைக்கு சேர்ந்துட்டு வசந்த் டிவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க மிக்க நன்றி உங்களோட அழைப்பு இருக்குது இல்லை இவர் சொன்னது கூட வார வாரம் எல்லா நாளிதழ்களையும் சரி என்ன நாளி நாளிதழ்களையும் சரி வார இதழ்களையும் சரி விளம்பரங்களையும் சரி எல்லோ பிட்ஜஸ் போன்றவைகளையும் சரி ஆட்கள் தேவை ஆட்கள் தேவைன்னு இருக்குது ஆனால் ஒரு சாரார் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டுக்கும் உள்ள முரண்பாடு என்னது இருக்குது அதாவது இந்த வேலை நமக்கு இல்லை வேறு ஒருத்தருக்கு இவன் நினைக்கிறான் அப்ளிகேஷனில் அந்த வேலையை வாய்ப்பு வந்து அங்கே போட மாட்டாங்க இவன் இருக்கிற இடத்துக்கு ஏங்க ஒருத்தன் வந்து தேடிட்டே இருந்தான் எல்லாம் வந்து என்ன பார்த்தேன்னாங்க இல்லைங்க எங்கள் காசு விழுந்து போச்சு ஏ அப்படின்னு தேடுறான் எங்கே அப்படின்னு தெருமான்னு தேடுறாங்க அப்புறம் கேட்டேன் என்ன ரூமான தேடி கிடைக்கலான்னு எங்கே போட்டிங்கண்ணா நான் அங்கே போட்டேன்னா ஏங்க அங்கே போட்டீங்க எங்கே தேடுறீங்கன்னு நான் அங்கே இருட்டாக இருக்கு இங்கே தான் வெளிச்சிட்டு இங்கே தேடுறேண்ணா இவன் எங்கே தொலைச்சானோ அங்கே தேடணும் தொலைச்சது வருடம் தேடுறது வருடம் அப்போது இவனுக்கு என்ன வேலை வேணும் இதில் இந்த வேலைக்கு போக மாட்டான் இது நமக்குலாம் நமக்குலாம் ஒத்தி வைக்கிறதனால தான் பிரச்சனை வருது அப்போது விளம்பரத்தை பார்த்து முயற்சி பண்ணி சரியாக ட்ரை பண்ண கிடைக்கும் சொல்லுங்க நம்ம செய்கிறதே இல்லைங்க எப்படியா கிடைக்கும் உங்களை வந்து பார்த்தா எனக்கு வேலை கொடுப்பீங்க உங்களை வந்து பார்க்கறதே இல்லை வெளியே நின்று எப்படி கிடைக்கும் அப்போ யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்கணும் பார்த்தா வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது ஒருவன் ஒருவர் தன்னை வேலைக்கு ஏற்றவாறு எப்படி தன்னை பொருத்தி கொள்வது தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்யலாம் வெற்றிக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இது போன்ற உங்களுடைய பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த வசந்த் டிவி வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை தமிழக மக்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு வாழ்வில் சோர்ந்து போய் முன்னேற முடியலையே வழித்திறலையே பாதித்தரலையே நினைக்கிற அத்துணைப்புகளுக்கும் ஒரு வெடிவளக்காக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொண்டு என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் நான் இந்த நாட்டுக்காக பிறந்தவன் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறானோ தன்னம்பிக்கையோடு வாழ்கிறானோ அந்த இளைஞன் வாழ்வான் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வசந்த் டிவி நேரில் வசந்த் டிவி நேர்களுக்கும் வசந்த் டிவிக்கும் இருக்கிற அனைவருக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி புரட்சி கீதமே புதுமை ராகமே எழுச்ச நியாயமே எதிர்கால பயணமே தொடர்வோம் தூய தொண்டாற்றுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுய முன்னேற்றம் குறித்தும் நிர்வாக பயிற்சிகள் குறித்தும் திரு அருள்மணி அவர்கள் நமக்கு விளக்கை கூறினார் அவருக்கு மிக்க நன்றி அவருடைய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு ஐந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் ஒன் நைன் ஃபோர் ஃபைவ் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்